சரி, வணக்கம் பிள்ளைகள். நீங்கள் இன்றைக்கு நான் உங்களோட இந்த ஆடை கைத்தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுற வணிக ரீதியான தையல் முறைகளை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்தலாமென்று யோசிக்கிறேன். இந்த தையல் முறை நீங்கள் சாதாரணமாக நாங்கள் கையில் தைக்கிற தையல் முறையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த தையல் முறைகளை விட இந்த வணிக ரீதியாக கொஞ்சம் தையல் முறைகள் காணப்படுது. இதை நாங்கள் அடிக்கடி பார்க்குறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இது வந்து ஆடை கைத்தொழிற்சாலைகள்லேயும் கூடுதலான அந்த வியாபாரம் சம்பந்தமான அந்த பைகளை தைக்கிறதுக்கு இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் இது பயன்படுத்தப்படுறபடியாக இதை நாங்கள் பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் குறைவாக இருக்கிறதால இதில் மாணவர்களுக்கு கொஞ்சம் தெளிவில்லாத பிரச்சனை காணப்படுது. தையலை அடையாளங்கான்றதில் தெளிவில்லாத பிரச்சனை காணப்படுது. அப்போ நான் அதுக்காகத்தான் இந்த இதில் உங்களுக்கு படங்கள் மூலம் இந்த தையல்களை விளங்கப்படுத்தலாம்னு இன்றைக்கு யோசிக்கிறேன். இதில் உங்களுக்கு வந்து ஆடை கைத்தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுற வணிக ரீதியான தையல் முறைகளில் உங்களுக்கு வந்து ஒரு 6 தையல் முறை உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அந்த தையல் முறைகளில் சில சில வகைகள் வகுத்து காட்டப்பட்டிருக்கு. நான் அதை தனித்தனியே சொல்லுவேன். நீங்கள் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து இந்த இதில் வர படங்களையும் பார்த்து இப்போ உங்களுக்கு நேரடியாக பார்க்குறதுக்கு சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கிறபடியாக நீங்கள் படங்களை பார்த்து தெளிவுபடுத்தி கொள்ளுங்கோ. இதில் வந்து உங்களுக்கு பார்ட் 1 கேள்வி வரும், பார்ட் 2 வரும். இதை விட ஸ்பாட் எக்ஸாமில் தான் இந்த தையல் மாதிரிகளை வச்சுட்டு உங்கள்ட்ட வினாக்கள் வினாவப்படுறதால நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இதை பார்த்தீங்கன்னா நல்லா தைக்க நாங்கள் துணி பகுதிகளை ஒன்றோட ஒன்று இணைக்கிறதுக்கும் இந்த முறைகளை பயன்படுத்தலாம். மற்றது இந்த விளிம்பு நேர்த்தியாக்கள் என்ற ஒரு பகுதியில், அதாவது நாங்கள் தைச்சு முடித்த பகுதிகளை நேர்த்தியாக்குறதுக்காகவும் இந்த தையல் முறைகள் கூடுதலாக பயன்படுத்தப்படுது. இது கூடுதலாக வர்த்தகத்துக்காக வியாபார நோக்கில் தைக்கிற ஆடைகளுக்கு தான் கூடுதலாக நாங்கள் இதை பயன்படுத்துகிறதால இது வணிக தையல் என்ற முறைகளை நாங்கள் வகைப்படுத்தி வச்சுருக்கோம் பிள்ளைகள். அப்போ நாங்கள் இப்போ கவனிங்கோ, இதில் வந்து இந்த வணிக தையல் முறைகளை வகைப்படுத்தியிருக்க பாருங்கோ. கூட தமிழில் குறைவாக இருக்கிறபடியே நான் சில இடங்களில் இங்கிலீஷ்லேயும் எடுத்து போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தையல் வகைகள், இதில் வந்து அந்த தையல் வகைகள் மட்டுக்கு நம்பர் இருக்குது. ஏன்னா ஆடை தொழிற்சாலையில் தைக்கிறன்றபடி அந்த நம்பர் கூட பயன்படுத்தப்படுறது இருக்கிறத பார்ப்பீங்கள். இதில் 100 வகையான தையல்கள் உங்களுக்கு இருக்குது. 100 வந்து நான் உள்ளுக்கு விளங்கப்படுத்துவேன் என்னென்ன வகை இருக்குண்டு. இது வந்து தனி நூல் சங்கிலி தையல்னு சொல்லப்படுறது. இது இதில் வந்து உங்களுக்கு சங்கிலி தையல் உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். நீங்கள் அந்த தையலுக்கு ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கோ. அடுத்தது வந்து 200 வகை தையல், இது கைத்தையல்னு சொல்லப்படுது. இந்த தையல் வகையில் இது மட்டும்தான் கையால் தைக்கப்படுற ஒரு தையலாக சொல்லப்படுது. அடுத்த 300 வந்து லொக் ஸ்டிச்சுன்ற லொக் தையல் வகை. அடுத்தது 400, ஒன்றுக்கு மேற்பட்ட நூல்கள் சேர்த்து சங்கிலி தையல் தைக்கிற முறை, மல்டி த்ரெட் செயின் ஸ்டிச்சுன்னு அங்கே நாங்கள் பார்ப்போம் அது. அடுத்தது 500 வந்து பார்ப்பீங்கள் விளிம்பு முடிப்புடன் கூடிய சங்கிலி தையல். அந்த விளிம்பு தைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற சங்கிலி தையல் வகையை பார்ப்பீங்களா 500. அடுத்தது வந்து மறைப்பு சங்கிலி தையலண்டு 600 வகை பார்ப்போம். இந்த இவ்வளத்தையும் நான் பின்னுக்கு உங்களுக்கு கிளியராக தனித்தனியாக ஒவ்வொன்றாக விளங்கப்படுத்த இருக்கிறேன். அதை விட உங்களுக்கு இதில் வணிக தையல் முறை என்ற 3 முக்கியமான பண்பு தந்திருக்கு. அதே மாதிரி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தையலின் நீளம், தையலின் அகலம், தையலின் ஆழம், இதெல்லாம் மாறுபடும் வேறுபடும். இதெல்லாத்தையும் நீங்கள் ஒருக்கா பார்த்து கொண்டீங்கன்னா சரி. இப்போ நாங்கள் இதில் வந்து நீங்கள் பார்க்குற இந்த தையல் 100 பார்ப்போம். 100 நாங்கள் முதல் பார்ப்போம். இந்த இது வந்து தனி நூலால் ஆன சங்கிலி தையல் தான் சொல்லப்படுது. சாதாரண சங்கிலி தையல் தான் இது. இது இதில் வந்து நீங்கள் 101, 103, 104 வகைகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். உங்களுக்கு இதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது 101, 103, 104. அதில் ஆக இன்னும் ஆழமாக சொல்லியிருக்கினா அந்த 101 103 தான் நீங்கள் கூட அவதானமாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் இந்த உங்களுக்கு தெரியணும் இந்த தையல் வகை ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வகைப்பாடுகள் இருக்குன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். இதில் பாருங்கோ, 100 வகைக்குள்ளே நான் முதலாவது 101 உங்களுக்கு இப்போ விளங்கப்படுத்துகிறேன். இது வந்து ஒரு தனி நூல் சங்கிலி தையல் தான். இது வணிக தையல் முறைக்குள்ள மிக எளிமையான தையலாக சொல்லப்படுது. இது அந்த எளிமையான தையல்னால் நீங்கள் இதை விளங்கி கொள்ளணும். இது வந்து இதைத்தான் நாங்கள் அந்த அரிசி பேக்கில் நீங்கள் ஈஸியாக இதை கண்டுபிடிச்சி கொள்ளலாம். அரிசி நாங்கள் அரிசி பேக் 10 பேக் வேண்டிக்குள்ள அதை மேற்பகுதியை ரெண்டு அந்த இணைக்கிறதுக்கு இந்த இதை பயன்படுத்தியிருப்பினம் கூட இந்த 101 சாதாரண தனி நூல் சங்கிலி தையலை பயன்படுத்தியிருப்பினம்.
இங்கே வந்து இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குமெண்ணா, நீங்கள் நீங்கள் இழுத்து பார்க்கலாம், ஒரு நூலை பிடிச்சி இழுத்து கொண்டு போகும், அந்த நூலோட இறுதி நூலை பிடிச்சி இழுத்து கொண்டு போகும், அப்படி என்ன செய்யும், டக்கண்டு கலண்டு வரும். இதை நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளணும், கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி உங்களை தயார்படுத்தி வச்சுக்கொள்ளுங்கோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியான பக்கம் வந்து சங்கிலி தையல் மாதிரி ஓடுபட்டிருக்கும், பிள்ளையான பக்கம் தனி ஒரு நூல் ஓடியிருக்கும், சிங்கிள் த்ரெட் செயின் ஸ்டிச்சன் இதை சொல்கிறேன். இது வந்து ஒரு தற்காலிக தையல் தான், இரண்டாவது தொட்ட உடனே கலர்ற இழுக்க கலர்ற வழியாக இது ஒரு தற்காலிகமான தையலாக தான் என்ன சொல்லப்படுது. இதை வந்து நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கைத்தையலில் வந்து பெருநூலோட தானே ஒரு இது என்று சொல்லுவோம், நூலை நீங்கள் தையல் கைத்தையல் வகைகளை வகைப்படுத்தைகளை வந்து பெருநூலோட தான் நீங்கள் தற்காலிக தையலண்டும் முடிச்சு போட்டு தைக்கிற ஒரு தையல்னு சொல்லுவீங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இந்த வணிக தையல் முறையில் வர்ற இந்த தனி நூல் சங்கிலி தையல். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நீங்கள் இந்த எங்களோட அரிசி பேக்கில் இருக்கிற அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே. அடுத்த இது வந்து வேறு வேறு இடங்களில் எங்கே பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டால் தெறி ஓட்ட தைக்கிறதுக்கு, தெறி தைக்கிறதுக்கு மட்டது அதை சொல்லியிருக்கோம், பொதிகளை பக்கெட்டில் போட்டு பக்கெட் பண்ணிக்கல பொதி இல்லை இது என்ன செய்வினம் பயன்படுத்துவினம் ரைட். அப்போ இந்த படத்தை பார்த்துக்கொள்ளுங்கோ. இதில் இப்போ நீங்கள் கேள்வி என்று சொல்லி பார்க்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாமண்டா, இந்த படத்தை வச்சுட்டு இந்த தையல் படத்தை வச்சுட்டு அல்ல துணியில் படத்தேண்டில் துணியில் தைச்ச அந்த மாதிரியை வச்சுட்டு கேட்கலாமே நண்டு மேலே காட்டப்பட்டுள்ள வணிக தையல்னு பேரை குறிப்பிடுங்க என்று கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரிய வேணும். இங்கே இங்கே நம்பர் பெருசாக உங்களுக்கு தெரியணுமெண்டு இல்லை, உங்களுக்கு சொல்ல தெரியணும் இதுன்ற பேர் என்னன்றதை, தனி நூல் சங்கிலி தையல்ன்றதை நீங்கள் இங்கே குறிப்பிடணும். அடுத்ததில் கேட்கலாம் உங்களோட ரெண்டாவது கேள்வியாக, இத்தையல்ன்ற இயல்புண்ட குறிப்பிடுங்க என்று சொன்னால் இதுன்ற இயல்பு என்ன, இலகுவில் கலரக்கூடியது, அது பின்னோக்கி இழுக்கேக்க இலகுவில் கலன்று விடும் தன்மை கொண்டது, மற்றது ஒரு தற்காலிக வணிக தையல் முறைன்னு நீங்கள் சொல்லலாம். அடுத்தது இதன் பயன்பாடு ஒன்றை குறிப்பிடுகண்டா, நீங்கள் பொதிகள் பொதியிடம் பைகள்னு மேல் பக்கத்தில் தைக்கப்படுறது, இதை விட தெறி தைத்தல் தெறியோட்டை தைத்தல் போன்றவுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம். அப்போ இதிலேருந்து நீங்கள் விளங்கி கொள்ளணும், ஒவ்வொரு உங்களுக்கு தனிநூல் சங்கிலி தையலண்டா அந்த தையலை மாதிரியில் பார்த்து கண்டுபிடிக்க தெரியணும், அதை பயன்படுத்துகிற இடம் என்னென்னு தெரியணும், அதுன்ற இயல்பு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது உங்களுக்கு இப்போ சரியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். 101 வகை தையல் இது. அடுத்தது 100 வகை தையல், நீங்கள் 103 பார்ப்பீங்கள். இது பிள்ளையிலேருந்து 103 வகை தையலை வந்து மறைப்பு தையல்னு சொல்கிறது, மறைப்பு தையல் நாங்கள் உங்களுக்கு படம் காட்டுறேன். இதில் பாருங்க 103, இது மேலே இருக்கிறது 101, அது சரி நாங்கள் பார்த்துட்டோம். இதில் பாருங்க சப் கிளாஸ் 103 பிளைண்ட் ஸ்டிச்சன் இருக்குது, நான் இங்கிலீஷில் தான் இருக்கு அதால் உங்களுக்கு போடுறேன். இதில் வந்து ஒரு பக்கம் மட்டும் என்ன செய்யும் தெரியும், இந்த பக்கம் தெரியும், மற்ற பக்கத்தில் தையல் இருக்காது, மற்ற பக்கம் என்ன செய்யும்னா பிளாங்காக தான் இருக்கும், தையல் வழியில் தெரியாமல் இருக்கும். அதால் தான் இதை வந்து மறைப்பு தையல் அல்லது பிளைண்ட் ஸ்டிச்சன்னு சொல்கிறது, மறைப்பு தையல் அல்லது பிளைண்ட் ஸ்டிச்சன்னு சொல்கிறது. அப்போ இது வந்து 103 இலக்கத்தை உடைய மறைப்பு தையல் வகைக்கு வரும். இது நாங்கள் பார்க்குற அந்த 100 வகைன்ற அடுத்த தையலாக பார்ப்போம். இதை வந்து எங்கே நாங்கள் பயன்படுத்துகிறோம்டா பிள்ளைகள், உள்ளாடைகள் அந்த குளியலுக்கு பயன்படுத்துகிற ஆடைகள், இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கண்டா பட் அந்த ஸ்விம்மிங் நாங்கள் குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஆடைகள் இவையெல்லாம் இந்த தையல் உங்களுக்கு பயன்படுத்தியிருக்கோம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா தெரியும் அந்த உடுப்புகளில் பார்த்தீங்கன்னா இந்த 103 வகை மறைப்பு தையல் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதிலையும் அதே மாதிரி கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம், இது இந்த மாதிரியை வச்சுட்டு இது என்ன வகை தையல், என்ன பெயர் இந்த தையலுக்கு, இது எங்கெங்கே நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு என்ன செய்யலாம் உங்கள்கிட்ட கேட்கலாம். இது ரெண்டையும் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா சரி இந்த 100 வகைகளும் உங்களுக்கு இது ரெண்டையும் தான் தந்திருக்கு, இதை விட 104 இப்படி தையல் வகைகளும் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ரெண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி இந்த 100 வகை தையலை பாருங்கள், இந்த சில உடுப்புகளையும் தைச்சிருக்கிறது பாருங்கோ, இந்த மாதிரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், இதில் என்ன மாதிரி தைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். உடுப்பில் பயன்படுத்துகிற முறை நீங்கள் அரிசி பொதியிடலைன்றது நான் சொன்னதை விட உடுப்புகளையும்
இந்த மறைப்பு தையல பிள்ளைகள் மற்றது இந்த இங்கே பார்த்து நான் சொன்ன உள்ளாடைகள் குளியலாடைகள் விளையாட்டு ஆடைகள் போன்றவற்றில் பயன்படுத்துகிற இந்த கைக்குளச்செடி கழுத்து போன்ற இடங்களில் கூடுதலாக இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததாக நாங்கள் இந்த 200 வகை தையல பார்ப்போம். இப்போ இது ரெண்டு மூலம் விளங்கி இருக்கும் நினைக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கோ, படத்தை பார்த்து கொள்ளுங்கோ. அடுத்தது இந்த 200 வகை தையல் வந்து பிள்ளைகள் இது வந்து இந்த கையால் தைக்கப்படுற ஒரு வகை தையலாக சொல்லப்படுது. இதில் உங்களுக்கு 201 தான் இதில் காட்டப்பட்டிருக்கிற தையல். இதில் பாருங்க 201 தையலின் படம் இருக்குது. இது ஒரு பழமை வாய்ந்த தையல் முறையாகவும் ரெண்டு துணிகளை ஒன்றாக இணைக்கிறதுக்காக தைக்கப்படுற தையலாகவும் சொல்லப்படுது. இதில் அந்த இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த தையலின் ரெண்டு பக்கமும் வந்து இரு பக்கங்களின் தனி ரேகை தான் காட்சியளிக்கும். மற்ற பக்கத்தை பார்த்தீங்கன்னாலும் இதே மாதிரி இருக்கும். முன்பக்கத்தை பார்க்கையும் இதே மாதிரி தான். இந்த 200 வகை தையலின் இப்போ உங்களுக்கு சொன்ன 201 வகை தையலும் காணப்படும். இது வந்து ஒரு பழமை வாய்ந்த தையலாகவும் ரெண்டு துணிகளை இணைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. 200 வகையில் உங்களுக்கு 201 மட்டும்தான் இந்த 201 வகை இந்த கைத்தையல் ஹேண்ட் ஸ்டிச் மட்டும்தான் உங்களுக்கு இதில் காட்டப்பட்டிருக்க உண்டு. இதையும் பார்த்துக்கொள்ளுங்கோ. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. இப்படியான இதே மாதிரியான தையல் வடிவம் அதோட பின்பக்கத்துலேயும் இருக்கு. சரி பிள்ளைகள், இது ஒன்று தான் உங்களுக்கு 200 வகைக்கு சொல்லப்பட்டது. நாங்கள் இனி 300 வகை தையலை பார்ப்போம். 300 வகை தையலில் உங்களுக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அந்த பாக்ஸுக்கு பார்த்து நீங்கள் 300 வகை தையல் உங்களுக்கு லொக் தையல்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த லொக் தையலில் உங்களுக்கு 301 304 சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக 301 வகை தையலும் 304 வகை தையலும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் இந்த 301 பார்த்தீங்கன்னா இடைப்பூட்டு எந்திர தையல்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் இந்த படத்துலேயும் பார்க்கலாம். இது ஸ்டிச் நேம் இந்த லொக் ஸ்டிச்ன்றிருக்கு 301 இருக்குது. இஞ்சால் உங்களுக்கு பாருங்க டாப் வியூ பாட்டம் வியூன்னு காட்டியிருக்கு. இது முன்பக்கம் பின்பக்கம் எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கு. இதுலேயும் பாருங்கள் ஃபேஸ் சைட், இது முன்பக்கம் இது பின்பக்கம். இந்த 301 ரெண்டும் காட்டியிருக்கு. இந்த துணியில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து வடிவ பேரை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இடைப்பூட்டு எந்திர தையல் அல்லது லொக் ஸ்டிச்சன்னு சொல்லலாம் இங்கிலீஷில். இங்கே வந்து ரெண்டு நூலில் அதை விட அதிகமான நூல்கள் தொடர்புட்டு வந்து தைக்கப்படுற முறை உண்டு இங்கே காணப்படுது. இந்த படத்தை பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் சரி இந்த தையலை எப்படி நீங்கள் அடையாளம் காண்றதை பார்ப்பீங்க. இடைப்பூட்டு எந்திர தையல். அடுத்தது பாருங்க 304. 300 வகைக்குள்ள உங்களுக்கு 301 304 தான் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அதை ரெண்டையும் பார்த்தீங்கன்னா சரி. இது வந்து இந்த 304 வந்து ஆடை நெளி ஓவலோக் தையல்னு சொல்லப்படுது. இது உங்களுக்கு வடிவாக காட்டியிருக்கு படம் பாருங்க. இந்த நெளி நெளியாக இருக்கும் இந்த தையல். இந்த 304 வகை ரெண்டு பக்கத்துலேயும் அப்படி தான் இருக்கும். சில தையல் ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், மற்ற பக்கம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 304 ஆடை நெளி ஓவலோக் தையல் வந்து இது நீங்கள் சும்மா சாதாரணமாக உடுப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க, சட்டையிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து அழகுக்காக தைக்கப்படுறதுன்னு சொல்லலாம். மற்றது இந்த விளிம்புகளை நேர்த்தி ஆக்குறதுக்கும் தைச்சிருப்பினம் அலைநடி தையலை. இது கூடுதலாக இந்த தரமான முடிப்பு என்றதான் அதில் முக்கியமான நோக்கமாக காணப்படும். தரமான முடிப்புன்னா இந்த விளிம்பு வந்து அழகாக இருக்கிறதுக்காக, ஆடை வந்து தரமாக இருக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு வகை அழகுபடுத்தலுக்காக செய்யப்படுறதான் இந்த அலைநளி ஓவலோக் தையல். இதில் பார்க்குறேன் நீங்கள் 304. இதில் பார்த்தீங்கன்னாலும் அந்த 304 படம் போட்டு காட்டுக்கு பாருங்க. செக் செக் லொக் ஸ்டிச்சன்னு தைச்சிருக்கு. இந்த ரெண்டு பக்கத்தையும் ஒரே மாதிரி தான் காட்டியிருக்கணும். இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் நீங்கள் பார்த்து விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 300 வகைன்ற தையல் பாருங்கோ. இதில் நோமலாக பார்க்க நீங்கள் முதலாவது 301 பார்த்தீங்கள்லானே, இந்த 301 கூட இங்கே தைச்சிருக்கேன்ட்டு பாருங்கோ. இந்த படத்தில் பார்க்க உங்களுக்கு விளங்கும்.
இதில் பாருங்கோ, இது வந்து இந்த 300 வகை தையல் தான் காட்டியிருக்கு. 300 வகை தையல் நீங்கள் முன்னுக்கு பார்த்த இந்த 301 எக்ஸாம்பிள், இது ஒரு தடிப்பான ஒரு துணியில் தைச்சிருக்கு. இந்த ஜீன்ஸ் அது இணைக்கிறதுக்கு அப்படியான தையல் வகையில் இது தைக்கப்பட்டிருக்கும். இதில் நீங்கள் தேடி பார்க்கலாம் என்னென்ன உடுப்பில் இருக்குன்னு அடித்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எல்லாம் பெறும். இதை பார்த்தீங்கன்னா சரி, ரைட். அடுத்தது 400 வகையை பார்ப்போம். 400 வகைக்குள்ளே உங்களுக்கு பிரித்து பிரிச்செல்லாம் தெரியல. 400 வகையில் நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்கலாம். இப்படி கணக்கு வகை இருக்குது. இதில் உங்களுக்கு 400 சொல்லி ஒன்றுக்கு மேற்பட்ட நூல்கள் இடப்பட்ட சங்கிலி தையல்னு மட்டும்தான், மல்டி த்ரெட் செயின் ஸ்டிச்சுன்னு மட்டும்தான் தந்திருக்கு. இதில் நீங்கள் சும்மா நோம இதை மேலால் பார்த்துக்கொள்ளுங்க, இதுவளவு கணக்கு உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு இது தெரியணும் என்னென்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட நூல்களை சேர்த்து தைக்கிற சங்கிலி தையல். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் 2 threads டெண்டை சேர்த்து தைச்சிருக்கு. அப்படி எப்படி இதில் கூட நூல்களை சேர்த்து 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 என்ன செய்யணும், இந்த சங்கிலி தையலை தைச்சிருக்கணும். இப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சால் சரி. இது 400 வகைக்கு இதுதான் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட நூல்கள் இடப்பட்ட சங்கிலி தையல், மல்டி த்ரெட் ஸ்டிச், சங்கிலி தையல் தான் இது. ஒன்றுக்கு மேற்பட்ட நூல்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளணும். இதுக்கெல்லாம் வகை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லப்படையில்லை. நீங்கள் வேணுமெண்டா இந்த இந்த பாக்ஸை சும்மா பார்த்துக்கொள்ளலாம். இப்படி இப்படி வகையெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய நூல்களை தண்டு பார்க்குறதுன்றதை நீங்கள் இதில் வச்சு பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் துணி உங்களுக்கு படத்தில் வர்றேன்னு சொன்னால், கேள்வியில் வர்றேன்னு சொன்னால் இப்படித்தான் வரும். இதுகின்ற வகையும் என்ன, இது எப்படி பாருங்க, மல்டி த்ரெட் செயின் ஸ்டிச், மல்டி த்ரெட். இதையும் பார்த்திங்கன்னா பாருங்க, அந்த விளிம்பை தைக்கிறதுக்கு தான் என்ன செய்திருக்கணும், தைச்சிருக்கணும். ஆனால் ஒரு நூல் இல்லாமல் நிறைய நூலை பயன்படுத்தி சங்கிலி தையலை தைச்சு காட்டியிருக்கணும். இது உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நூல்கள் இடப்பட்ட சங்கிலி தையல் தான் இதுன்ற பேர். ஒன்றுக்கு மேற்பட்ட நூல்கள் இடப்பட்ட சங்கிலி தையல். அடுத்தது 500 வகையும் உங்களுக்கு வகை உள்ளுக்கு காட்டில, அதே சொல்லியிருக்கேன்டா, விளிம்பு முடிப்புடன் கூடிய சங்கிலி தையல். விளிம்பு முடிப்புடன் கூடிய சங்கிலி தையல் தான் 500 வகை. அதை உள்ளுக்கு வகைப்படுத்தி தெரியல. இதுக்கு வந்து நீங்கள் தமிழ் இப்போ இது இந்த படத்தை வச்சுட்டு உங்கள்கிட்ட இது என்ன வகைன்னு கேட்டால், விளிம்பு முடிப்புடன் கூடிய சங்கிலி தையல் நீங்கள் என்ன செய்யணும், அதிலே பேரை எழுதணும். இது உங்களுக்கு சும்மாவே விளங்குது. இந்த பயன்பாடு ஆடின்ற விளிம்பை என்ன செய்கிறது, நேர்த்தியாக்குறது, அழகுபடுத்துறதுக்காக செய்யப்படுற தையல் முறை. இங்கே இந்த சைட்டில் இருக்கிறதையும் பார்க்கலாம். நீங்கள் அதில் கீழே சும்மா கையால் வைக்கிற நாங்கள் இது மிஷினில் வச்சு கட்டியிருக்கு. விளிம்பு முடிப்புடன் கூடிய சங்கிலி தையல் இது. இதன் பயன்பாடு ஆடின்ற விளிம்பை நேர்த்தியாக்கு. அஞ்சூர்லேயும் இப்படி கணக்கு வகை இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கணக்கு அலட்டி கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு 500 இந்த ஒரு படம் இது தெரிஞ்சால் சரி. நான் சும்மா இந்த ஷார்ட்டை போட்டிருக்கேன், நீங்கள் இப்படி இப்படி கணக்கு வகை இருக்குன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு சரி. ஆக நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இந்த ஷார்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த தையலில் நிறைய வகை தையல்கள் காணப்படுதுன்னு தெரிஞ்சால் சரி. அடுத்தது 600 இப்படி தான் சொல்லியிருக்கு பாருங்க, மறைப்பு சங்கிலி தையல்னு தந்துருக்கு உங்களுக்கு. மறைப்பு சங்கிலி தையல் இந்த படத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் படம், மறைப்பு கவரிங் செயின் ஸ்டிச் பாருங்கள். மறைப்பு சங்கிலி தையல். இதுவும் ஒரு பக்கம் இந்த பெரிய தையலை தெரியும், மற்ற பக்கம் தெரியாது. அதனால் இது மறைப்பு சங்கிலி தையல் என்று சொல்லப்படுது. மறைப்பு சங்கிலி தையல் இதில் கீழே பாருங்கள், சட்டையில் வடிவாக பயன்படுத்தியிருக்கு. இந்த ஒரு தச்ச உடுப்பில் பாருங்கோ உள்பக்கம் என்ன செய்யிருக்கு, உள்பக்கம் தான் இந்த தையல் தெரியுது. வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா சும்மா நார்மல் தையல் மாதிரி இருக்குது. ஆனால் உள்பக்கம் என்ன செய்யிருக்கணும், இந்த தையலை தைச்சு அந்த விளிம்பை நேர்த்தி ஆக்கிட்டு உங்களுக்கு அழகுபடுத்தி மடித்து தைச்சிருக்கணும். இது வந்து மறைப்பு சங்கிலி தையல். நான் தமிழ் போடையில் நீங்கள் நான் சொல்கிறதை கேட்டு படித்து கொள்ளும். உங்களுக்கு இப்போ ஓரளவு ஓகே ஆகிருக்குமெண்டு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் திருப்பி ஒருக்கா நீங்கள் ஞாபகப்படுத்துகிறா படுத்திக்கொள்ளலாம், பார்த்துக்கொள்ளுங்கோ. நீங்கள் திரும்ப திரும்ப படத்தை எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. 500 வகைக்கு
அடுத்ததான் நாங்கள் பார்க்குறது பிள்ளைகள், இதில் நான் இப்போ காட்டியிருக்க படத்தை பாருங்க. ஓவள தையல்னு உங்களுக்கு ஒரு தையல் முறை இருக்குது. இது வந்து பெரும்பாலும் விளிம்பு நேர்த்தியாக்களுக்கு தான், அதாவது விளிம்பை அழகுபடுத்துறதுக்கு நேர்த்தியாக்குறதுக்கு தைக்கப்படுறதான் இந்த ஓவலோக் தையல் முறை. இந்த தையல் முறை வந்து ஆடைகை தொழிற்சாலைகள்லாம் பயன்படுத்தப்படுது. இங்கே நீங்கள் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்க்கலாம்னு சொன்னால், இங்கே வந்து இந்த இயந்திரங்களை வந்து வேறு வேறு அளவு நூல்கள், அதாவது 1, 2, 3, 4, 5 எண்ணிக்கை வேறு வேறு வகையில் நூல்களை எண்ணிக்கையை மாறுபடுத்தி தைப்பினார். இதில் இஞ்சால பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பாவிச்சு தைச்சது இப்படி இருக்குது, 4, 5, 6 இப்படியே நூல்களை கூட கூட பயன்படுத்தி இந்த ஓவலோக் தையலை தைச்சு ஆடைன்ற விளிம்பை பயன்படுத்தினோம். ஆனால் இந்த ஆடைன்ற இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நூலின் அளவை வேறு வேறு அளவாக மூன்று நூலை பயன்படுத்தி தைக்கல, இந்த ஆடை வேறொரு வகையான தேவைக்கும், 4 பயன்படுத்துறது வேறொரு ஆடை வகைக்கும் வந்து வேறு வேறு வகைகளில் பயன்படுத்துறது இங்கே பார்க்கலாம். இதுதான் ஓவலோக் தையல். இது விளிம்பு நேர்த்தியாக்களுக்கு தான் இது பயன்படுத்தப்படுறது உங்களுக்கு தெரியணும். இதுவும் நாங்கள் முதல் பார்த்த இந்த 500 உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் நினைக்கிறேன், இந்த 500 கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்த 500 வந்து சங்கிலி தையல் பயன்படுத்தப்படுது, அதை நீங்கள் அவதானத்தில் கொள்ளணும். இந்த 500 வந்து விளிம்பு முடிப்புடன் கூடிய சங்கிலி தையல், இதுவும் விளிம்பு நேர்த்தியாக்குறது தான். ஆனால் இது வந்து அப்படி இல்லை, இது வந்து ஓவலோக் தையல்னு சொல்லப்படுற தையல். இது வேறு வேறு எண்ணிக்கையான நூல்களை பயன்படுத்தி என்ன செய்யணும்னா ஆடைகளில் விளிம்பை நேர்த்தியாக்குறதுக்கு இந்த தையல் முறை தைக்கப்படுது. அப்போ நீங்கள் இதை திரும்ப திரும்ப பார்த்து இந்த வணிக தையல் முறைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. இதை வேணுமெண்டா மேலதிகாரிவுக்காக நீங்கள் என்ன செய்யலாம்டா, கூகுளில் போய் சர்ச் பண்ணி என்னென்ன ஆடைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த தையல் முறைன்றதை எடுத்து நீங்கள் பார்த்து உங்களோட அறிவை இன்னும் மேம்படுத்தி கொள்ளையிலும். அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரது. இப்போ இதில் எல்லாருக்கும் கொஞ்சம் டவுட் இருக்கிறபடியே இப்போ நீ உங்களுக்கு ஓகேயாக இருக்குமென்னு நினைக்கிறேன். சரி, படித்து கொள்ளுங்கோ, படித்து வர்ற கேள்விகளுக்கு சரியான ஆன்சரை விடையளிக்கக்கூடிய மாதிரி உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கோ. நன்றி, வணக்கம்.